ஆதியாகமம் 6:3 ஆண்டவர் சொல்கிறார், நான் மனுபுத்திரனோட மனுஷரோடு என்றென்றும் போராடுவதில்லை என்று சொல்கிறார். வெளிப்படுத்தினால் 3:20 நாம் வாசிக்கிறோம், இதோ நான் வாசல் அண்டை நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன், தட்டுகிறேன், தட்டி கொண்டே இருக்கிறேன். ஆமாம், இன்று ரட்சணிய நாள், இப்பொழுது கிருபையின் காலம். ஆண்டவர் நம்மோடு போராடுகிறார். ஏன் போராடுறார்னா, ஐயோ மரண மார்க்கத்தை விட்டு ஜீவ மார்க்கத்தை நீ வரமாட்டியா, சாபத்தை புறக்கணித்து ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா. ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுகிறார், எருசலேமே எருசலேமே, எத்தனை முறை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளத்தக்க வண்ணம் உன்னை சேர்த்துக்கொள்ள நான் மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு இப்போ உனக்கு வர வேண்டிய அந்த ரட்சிப்பின் காலத்தை நீ வீணடிச்சிட்ட, அது போயிடுச்சுன்னு சொல்கிறார். அம்மன் பனவர்களே, ஆண்டவருடைய பொறுமையை நாம் சோதிக்கக்கூடாது. அவருடைய ரட்சிப்பையும் ரட்சிப்பின் ஈவையும் நாம் அள்ளத்தட்டக்கூடாது. ஆம், ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை, சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான், காலில் எட்டி உதச்சான். நாம் அவ்விதமாக செய்யக்கூடாது. ஆண்டவர் இன்று நமக்கு ரட்சண நாள், இப்பொழுது அவருடைய கிருபையின் காலம், ஏற்றுக்கொள்வோம், எழுந்து போக வேண்டாம். God bless you.